उत्तरस्यां दिशिदेवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोय निधि वगाह्य स्थित पृथिव्या इव मान दंड। सो नंबर वन तो சோ போன கிளாஸ்ல நம்ம பத்தாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் இல்லையா? ஆத்மானம் ஆத்மனா வேத்சி சிருஜசி ஆத்மானம் ஆத்மனா ஆத்மனா கிருத்தினாச்ச துவம் ஆத்மன்யேவ பிரதீயசே அந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். இப்ப அடுத்தது வந்து உத்காத பிரணவோ யாசாம் நியாயைஹி த்ரிபிஹி உதீரணம் கர்ம யஜ்ஞஹ பலம் ஸ்வர்கஹ தாசாம் துவம் பிரபவோ கிரா. சோ வந்து என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த கிராம், கிராம்ங்கிறது இங்க வந்து வேதத்தை சொல்றான் சரியா? சோ உத்காதக பிரணவக யாசாம், யாசாம் கிராம் எந்த ஒரு வாக்குனுடைய, வாக்குங்கிறது இங்க வேதம் சரியா? யாசாம் கிராம் எந்த வேதங்களினுடைய உத்காதக அப்படின்னா தொடக்கமாக பிரணவக, பிரணவம் இருக்கின்றதோ சரியா? வேதம் ரிசைட் பண்றதுக்கு முன்னாடி பிரணவ மந்திரம் சொல்லணும். அதனால எந்த வேதங்களுக்கு தொடக்கமாக பிரணவம் இருக்கின்றதோ, அதுக்கப்புறம் த்ரிபிஹி நியாயைஹி உதீரணம் யாசாம். சோ த்ரிபிஹி அப்படின்னா மூன்று, மூன்றுங்கிறது உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் அப்படிங்கிற நியாயைஹி, நியாயம்ங்கிறது இங்க ஸ்வரங்கள்னு அர்த்தம், ஸ்வரங்கள்னு அர்த்தம், ஸ்வரங்களால் உதீரணம் அப்படிங்கிறது ஒலித்தல் இருக்கிறதோ, யாசாம் எந்த வேத வாக்கினால் சொல்லப்படும் கர்ம, கர்மனா கிரியா, வேதத்தினுடைய காரியம் என்ன அப்படின்னா இந்த கிரியையை செய் அப்படின்னு சொல்றது வேதத்தினுடைய காரியம் சரியா? எஸ்பெஷலி பூர்வமீமாம்சா, இந்த 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 ஹோமம்னா இந்த பலன் கிடைக்கும்னு அந்த கிரியையில வந்து பிரவர்த்திக்கும்படி செய்கிறது தான் வேதத்தினுடைய வேலை. சோ கர்ம யஜ்ஞ பலம் ஸ்வர்கஹா. சோ வந்து கர்ம எது? யாசாம் கர்ம. சோ எந்த வேதத்தி வேத வாக்கினால் கூறப்படும் கர்ம அப்படிங்கிறது செயல் கிரியை, அது யஜ்ஞா யாகமோ பலம், அந்த யாகசிய பலம் என்ன அப்படின்னா ஸ்வர்கா ஸ்வர்கமோ தாசாம் அப்படிப்பட்ட கிராம் வேதங்களுக்கு துவம் பிரபவக அசி, நீ வந்து தேவனாக இருக்க. புரியுதா? எந்த வேதமானது பிரணவத்தை ஆரம்பிச்சு வெச்சு சொல்லப்படுறதோ, முதல்ல பிரணவத்தை முன்னிறுத்து சொல்ல ரிசைட் பண்ணப்படுறதோ, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து வேதம் கத்துக்கும் போது எப்படி கத்துக்கணும் அப்படின்னா அந்த உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம் அந்த மூணு, ஒரு மூணு விதமான அந்த ஸ்வரங்களை வச்சுண்டு கத்துக்கணும். அதுக்கப்புறம் வேதத்தினுடைய காரியம் என்ன, கர்ம என்ன அப்படின்னா யஜ்ஞா, அதனுடைய பலம் யஜ்ஞஸ்ய பலம் என்னன்னா ஸ்வர்க. தாசாம் கிராம் துவம் பிரபவக அசி, அதுக்கு தோன்றும் இடமாக நீ இருக்கிறாய். பிரபவகா அப்படின்னா தோன்றும் இடம் சரியா? கரெக்டா இருக்கா? சோ அதான் அன்வயம் பார்த்தேன்னா யாசாம் கிராம் உத்காதக பிரணவக. ஃபர்ஸ்ட் எந்த எந்த கிரத்துக்கு எந்த வேதத்திற்கு பிரணவக உத்காதக பிரணவக, உத்காதம்ங்கிறது ஆரம்பக சரியா? அதுக்கப்புறம் த்ரிபிஹி நியாயைஹி உதீரணம், எதை வந்து த்ரிபிஹி அந்த ஸ்வரங்களால் ஒலித்தல் இருக்கின்றதோ, மூன்று ஸ்வரங்களால் உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம். அதுக்கப்புறம் யாசாம் கிராம், நம்ம எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும், யாசாம் கிராம் கர்ம, கர்ம அப்படின்னா காரியம் கிரியா என்னது அப்படின்னா யஜ்ஞா, அந்த யஜ்ஞஸ்ய பலம் ஸ்வர்கஹா. ஓகேவா? துவம் அப்படிப்பட்ட கிராம் துவம் பிரபவக அசி. சரியா இருக்கா? சரியா இருக்கா சார்? உன்னுடைய சிருஷ்டிய நீதான் அறிவ, உன்னை பத்தின ஆரிஜன் நீதான் அறிவ, நீ வந்து ஸ்வதந்திரன். அதுக்கப்புறம் முன்னாடி முன்னாடி இதுல வந்து துவம் அயோனிகி யூ ஜகத்துக்கு, துவம் நிரீஸ்வரக ஜகதாமீஸ்வரகன்னா சொல்லிட்டு இப்படி வேதத்தை வந்து வேதத்துக்கே அதிபதியா இருக்கிறது நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த வந்து வியாக்கியானம் பார்த்துன்னு போலாம். உத்காதக இதி துவம் தாசாம் கிராம் பிரபவக. சோ அந்த அப்படிப்பட்ட அந்த கிராம் அந்த வேதத்திற்கு துவம் பிரபவக அசி,
முன்னோடியாக இருக்கிறாய், நீதான் தோன்றுமிடமாக இருக்கிறாய். சரியா? தாசாம் தாதிருஷீனாம் திராம் வாசாம். சோ தாசாம் இஸ் ஈக்குவல் டு தாதிருஷீனாம், அப்படிப்பட்ட திராம், திராம் இஸ் ஈக்குவல் டு வாசாம். அப்படியே அந்த வியாக்கியானத்துல இஸ் ஈக்குவல் டு போட்டா வாத்தியாரே வேணாம், அந்த மாதிரி எழுதியிருக்க. சரியா? எச்சப்த வாக்கிய விசேஷண வசாத்து வேத வாக்கியானாம் இத்தியர்த்தக. எச்சப்தம் யாசாம் தாசாம்னு போட்டிருக்கா இல்லையா, யாசாம் கிராம் தாசாம் பிரபவக. சோ எச்சப்த வாக்கிய விசேஷண வசாத்து வேத வாக்கியானாம் இத்தியர்த்தக. பிரபவக இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா உத்பவஸ்தானம் அசி. ஓகேவா? உத்பவஸ்தானமாக இருக்கின்றீர்கள் நீங்கள் அசி. அத்த தார்க்கிகாஸ்தாவது கவிரிவ காவியம் மகேஸ்வரஹ வேதவாக்கியானி வேதவாக்கியானி ரச்சித்தவான் ஆரச்சித்தவான் இத்தியாகு. அதாவது தார்க்கிகாக அப்படின்னா லிட்ரலா அந்த தர்க்க சம்பந்தமா இருக்கிறவாங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து அந்த ஆர்கியுமெண்ட் சேக் அவளுடைய விதுல அப்படின்னா ஈஸ்வரனை ஒத்துக்கிறா, அவன் தான் வந்து வேதத்தை சிருஷ்டி பண்றான்றா. சோ அவர் எப்படி சொல்றார் அப்படின்னா காவியம் கவிஹி இவ, ஒரு காவியமானது கவியால உண்டு எப்படி உண்டாருதோ கவிரிவ காவியம் கவிக்கு காவியம் அதே மாதிரி மகேஸ்வர வேத வாக்கியானி ஆரச்சித்தவான். எதா கவிஹி காவியம் ரச்சித்தவான் ததிவ சக இவ என்ன அப்படின்னா மகேஸ்வர வேத வாக்கியானி ஆரச்சித்தவான்னு போட்டிருக்க. இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஹூ சே தட் தி வேதாஸ் கேம் ஃப்ரம் ஈஸ்வரா. சரியா? பட் வேதத்துக்கு என்ன அப்படின்னா வேதாந்தினஸ்து, வேதாந்திகள் எப்படி ஒத்துக்கிறா அப்படின்னா நிஸ்வாச ரூபேன ரூபேண பரபிரம்மணஹ ஏவ உத்பூயமானாக வேதாக இத்தியாகு. நிஸ்வாச ரூபேன அப்படின்னா மூச்சுக்காத்து மூலமாக அவருடைய அந்த அந்த சுவாசத்து மூலமாகவே வேதத்தினுடைய உற்பத்தி. புரியதா? அதுதான் அதுக்கு வந்து அபௌருஷேயம்னு சொல்றா வேதாக இல்லையா. சோ வந்து என்ன நிஸ்வாச ரூபேன பரபிரம்மணக அந்த சுத்த பிரம்மம் இருக்கு இல்லையா அதனுடைய பிரம்மணக ஏவ உத்பூயமானாக வேதாக, அவா அதுகிட்டேந்துதான் உண்டானது வேதங்கள் அப்படின்னு வேதாந்தினக. சர்வதாபி த்வத் உத்பவாக வேதாக இத்தியர்த்தக. சோ எப்படி இருந்தாலும் உன்கிட்ட இருந்துதான் வேதம், இது வந்து ஈஸ்வரன் கிட்டேந்து உண்டானது அப்படின்னா ஈஸ்வரன்னா நாட் ஓன்லி பரமேஸ்வரன், பிரம்மா விஷ்ணு சிவா மூணுமே அந்த சத்வகாதான், சத்வம் தேவா ஹராஸ்திரயா இல்லையா. சோ அந்த மூணு பேர்கிட்டேந்து உண்டானதுன்னு வச்சுக்கலாம். வேதாந்தி மதத்துல பரபிரம்மத்திலேருந்து உண்டானது அப்படின்னா அந்த பரபிரம்மத்தினுடைய மாயா பிரதிபலித்த சைத்தன்யம் தான் நீ. சோ ரெண்டுமே இட்ஸ் சேம் அப்படின்னு சொல்ற. சர்வதாபி த்வத் உத்பவாக வேதாக இத்தியர்த்தக. கீதிருஷீனாம் கிராம் இத்தியத்ர தாசாம் வேதத்வ தியோதகம் விசேஷண த்ரயம். சோ வந்து எந்த மாதிரி கிராம் அப்படிங்கிறதுக்கு வேதத்துவம் அப்படிங்கறத தியோதகம் சொல்ற மாதிரி மூணு த்ரயம் மூணு விசேஷனம் போட்டிருக்கான். என்ன விசேஷனம் அப்படின்னா தத்ரௌ ஆதௌ, தத்ர ஆதௌ ஆரம்ப சமய ஏவ அவகம்யம் விசேஷம் ஆகு. என்ன அப்படின்னா தத்ர ஆதௌ முதல்ல என்ன அப்படின்னா அத்தியன ஆரம்ப சமய ஏவ அவகம்யம், அத்தியன ஆரம்ப சமயம் அப்படின்னா வேதத்தை வந்து சொல்றதுக்கு முன்னாடி எதை சொல்றோம் அப்படின்னா பிரணவத்தை சொல்றோம். சரியா? யாசாம் பிரணவக உத்காதக இதி, யாசாம் கிராம் பிரணவக ஆரம்பக பவதி. அதாவது பிரணவத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேதத்தை சொல்றோம். ஓகேவா? சோ பிரணவத்தை முன்வைத்து இருக்கின்ற வேதங்கள்னு அர்த்தம். யாசாம் கிராம் பிரணவக பிரணவ உச்சாரணம் உத்காதக ஆரம்பக பவதி. யாசாம் கிராம் எந்த வாக்குகளுக்கு அப்படின்னா எந்த வேதங்களுக்கு பிரணவக இஸ் ஈக்குவல் டு பிரணவ உச்சாரணம், பிரணவத்தை உச்சாரணம் செய்வது என்பது உத்காதக ஆரம்பக பவதி. இட் இஸ் இன் த பிகினிங் அர்த்தம். சரியா? யா கிரக பிரணவ உச்சாரண பூர்வகம் உச்சாரியந்தே இத்தியர்த்தக. புரிஞ்சுக்கோங்க, யாகா கிரக எந்த வாக்குகள் உச்சாரியந்தே சொல்லப்படுகின்றன எதுக்கப்புறம் பிரணவ உச்சாரண பூர்வகம், பிரணவத்தை முன்வைத்து கொண்டுன்னு எடுத்துக்கோம். புரியுறதா? பிரணவசிய உச்சாரணம் பிரணவோச்சாரணம், பிரணவோச்சாரணக்க பிரணவோச்சாரணம் பூர்வம் எஸ்ய அது வேதசிய. சரியா? பிரணவத்தை முன்னாடி உச்சாரணம் செய்து கொண்டு இருக்கின்ற அந்த வேதங்களை அனேன ஆரம்ப சமய ஏவ ஈஹி கீரந்தர வதிரேக உக்தக. சோ ஆரம்ப சமய ஏவ ஆரம்பத்திலேயே என்ன அப்படின்னா கீரந்தர வேற வாக்குகளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறது சொல்றோம். மத்ததெல்லாம் அப்படியே ஆரம்பிச்சுடுவோம்.
வேதம் சொல்லும் பொழுது பிரணவத்தை முன்னாடி வச்சு ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் எதுன்னா இந்த இந்த விஷயங்கள், இந்த வாக்குகள். ஜென்ரலி உலகத்துல மத்த பாராயணங்கள் எல்லாம் பண்ணும்பொழுது நம்ம ஒண்ணு பிரணவத்தை சொல்லி பண்ணணும், புரியுறதா? அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா அத்தியன வேலாயாம் அப்படி வெத்திரேகமாகும். ஃபர்ஸ்ட் ஆரம்ப வேலா, அடுத்தது அத்தியனம். அது வந்து அத்தியனம் பண்ணும்போது எப்படி அப்படின்னா யாசாம் திரிபிகி நியாயைகி உதீரணம். யாசாம் கிராம் எந்த வாக்கு எந்த வேதங்களுக்கு திரிபிகி மூன்று உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் என்ற நியாயைகி ஸ்வரங்களால் ஒலித்தல் இருக்கின்றதோ, புரியுறதா? சோ திரிபிகி நியாயைகி அப்படின்னா என்ன? திரிபிகி நியாயைகி இஸ் ஈக்வல் டு உதாத்த அனுதாத்த ஸ்வரித பேதேன திரிபிகின்னு ஆகும், புரியுறதா? இங்க இருக்கு திரிபிகி நியாயைகி உதாத்த அனுதாத்த ஸ்வரித பேதேன திரிபிகி நியாயைகி வியவஸ்தாபிகி உதீரணம் இஸ் ஈக்வல் டு உச்சாரணம். அப்புறம் அத அர்த்த ஜான சமயே அப்படி வெத்திரேகம் ஆகும். சோ வந்து இப்ப என்ன முதல்ல பாராயணம், அதுக்கப்புறம் அத்தியானத்துக்கு என்ன, மூணாவது என்ன அப்படின்னா அர்த்த ஜான சமயே அப்படி அதனுடைய அர்த்தத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. வேதத்தை வெறும்ன கத்துக்கிறதுங்கிறது ஒண்ணு, அதுதான் அந்த சடயத்தே பாத்தகா பாட்டகாதமாகான்னு சொல்லுவான். கீதி கம்பி ததா லிகித பாட்டகா அல்பகண்டி வேதத்தை ராகமா பாடுறது, சீக்ரி வேக வேகமா சொல்றது, சிரக்கம்பி லிகித பாட்டகாக எழுதி வச்சு படிக்கிறது, அனர்த்தக்யாக அர்த்தமே புரியாம கத்துக்கிறது, அப்புறம் அல்பகண்டக ஒரு கண்டம் ஸ்வரம் வந்து நன்ன கணீர்னு இல்லாம தீமஸ்வரத்துல சொன்னோம் அப்படின்னா இது இந்த ஆறு பேரும் ஷடு ஏதே பாட்டகாதமாக பாட்டகேஷு அதமாக. யார படிக்கிற வாழ்க்கைக்கு மோசம் யாருன்னா, புரியுதா? அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து பிரணவம் ஆரம்பம் என்ன அப்படின்னா பிரம்மணக பிரணவம் குறியாத் ஆதவு அந்தேஜ சர்வதா சிரவத்தியேன கிருதம் பூர்வம் பரஸ்தாச்ச விசேஷதா. சோ பிரம் அது இது என்னுடைய வேதத்தினுடைய பிரணவம்ங்கிறது ஆதவ் பண்ணணும் அந்தேஜ சர்வதா முடிக்கும் போது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இங்க அடுத்தது என்ன அப்படின்னா அத அர்த்த ஜான சமய அப்படி வெத்திரேகம் ஆகும். அத அர்த்தம் புரிஞ்சுக்கிற சமயத்திலயும் அந்த டிஃபரன்ஸ் வந்து சொல்லணும். என்ன அப்படின்னா யாசாம் கிராம் யஜ்ஞா பலம் ஸ்வர்கஹ கர்ம இதி. சோ என்ன அப்படின்னா யஜ்ஞா யாகஹ தஸ்ய பலம் ஸ்வர்கஹ ச கர்ம பிரதிபாத்தியம் பவதி இதி. அதாவது இது நல்லா புரிஞ்சுக்கணும், யஜ்ஞ வேதத்தினுடைய காரியம் என்ன, காரியம்ங்கிறது இங்க கர்மாங்கிற பதத்தினால சொல்றா, கர்ம பிரதிபாத்தியம் பவதி அப்படின்னா அதனுடைய செயல்னால பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா யஜ்ஞ யாகம் ஃபர்ஸ்ட். அந்த தஸ்யன்னு சொல்லும் போது அந்த யாகசிய யஜ்ஞசிய பலம் என்ன அப்படின்னா ஸ்வர்க்க ச கர்ம பிரதிபாத்தியம் அப்படின்னா நீ இத செய்யி நீ இத பண்ணு அப்படின்னு தூண்டுறது சோதனா வாக்கியம் தானே உங்களுக்கு எல்லாமே. சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிரதிபாதன கிரியாயாம் யஜ்ஞஸ்வர்கயோகோ கர்மத்வாது கர்ம இது யுக்தம். ஏன் கர்மன்னு போட்ட அப்படின்னா பிரதிபாதன கிரியாயாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதிபாதனம்னா போதனம்னு அர்த்தம். சோ அதை போதிக்கிற அந்த கிரியாயாம் அந்த உயரு செயல்ல என்ன அப்படின்னா யஜ்ஞ ஸ்வர்கயோகோ கர்மத்வாது யஜ்ஞம் பண்ணேனா ஸ்வர்க்கம் பலம். சோ யஜ்ஞம் காரியம் அதனுடைய பலம் உனக்கு என்னன்னா ஸ்வர்க்கம், புரியுறதா? சரியா இருக்கா சார்? அதான் ஆமா கர்ம இத்யுக்தம் யாசாம் கிராம் யாகஸ்ச தத் பலபூதஹ ஸ்வர்கஸ்ச பிரதிபாத்யஹ பவதி இத்யர்த்தஹ. யாசாம் கிராம் எந்த வாக்குக்கு எந்த வேதங்களுக்கு யாகஹ ச தத் பலபூதஹ ஸ்வர்கஹ ச பிரதிபாத்யஹ பவதி. யாகம் அதுக்கு பலபூதமாக இருக்கின்ற ஸ்வர்க்கம்ங்கிறது சொல்லப்படுறதோ தாசாம் கிராம் பிரபவக தோமஸ். சோ பிரணவத்தை முன்வைத்து கொண்டிருக்கின்ற அந்த வேதத்துக்கு நீதான் பிரபவா. உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம்ங்கிற மூணு ஸ்வரத்தினால ரிசைட் பண்ணப்படுற கத்துக்கப்படுற அந்த கிராம்க்கு நீதான் தலைவன். எந்த வேதமானது அர்த்த ஜான சமயே அப்படி வெறும் வேதத்தை வந்து சர்வித தர்மணம் மாதிரி நொற்று அடிச்சுண்டு ஒப்பிக்காம அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அந்த வேத வாக்கியம் இந்த யாகம் இந்த ஜோதிஷ்டோமேன ஸ்வர்ககாமோ யஜேத அப்படின்னு ஒரு வேத சென்டென்ஸ் இருந்ததுன்னா இந்த ஜோதிஷ்டோமேன ஸ்வர்ககாமோ யஜேத அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு ஒத்தனை வந்து எதுக்கு தூண்டு விக்கிறது, ஒரு கிரியைக்கு தூண்டு விக்கிறது.
துதிட்டோமேன சொர்க்க காமோய ஜேத அப்படின்னு படிச்சுட்டு தானும் நித்திய பாராயணமான மல்டிபிளிகேஷன் டேபிள் மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கு உட்காந்துருக்க வேண்டாமே. அது வந்து அந்த அந்த சென்டென்சஸ் வந்து ஒரு புருஷனை வந்து எதுக்கு இது பண்றதுன்னா இட் ப்ரோவோக்ஸ், இட்ட தூண்டு விக்கிறது இல்லையா. எதுக்கு தூண்டு விக்கிறது? ஒரு கிரியையை குறிச்சு தூண்டி இருக்கிறது. அதுதான் கர்மங்கிற பதம், புரியுறதா? அந்த கர்மபதம் அப்படிங்கிறது எதுக்காக சொல்றது அப்படின்னா, ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேத அப்படின்னு அங்கிற அந்த ஒரு வேத வாக்கியம் ஒரு காரியத்தை குறிச்சு தூண்டுறதுனால அந்த சென்டென்ஸை வச்சுட்டு என்ன பண்றான் அப்படின்னா, அவன் ஜோதிஷ்டோமங்கிற ஒரு யாகத்தை பண்றான். அந்த யாகத்தை பண்றதுனால அவனுக்கு கிடைக்கிற பலன் வந்து சொர்க்கமாக இருக்கு. இது வந்து ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி சோம யாகம்ங்கிறது இருக்கு, இந்த மாதிரி நிறைய யாகங்கள் இருக்கு. அந்தந்த யாகத்துக்கு அந்தந்த பலன்கிறது இருக்க போறது. அந்த யாகத்தை வந்து தூண்டும்படி செய்வது எது அப்படின்னா இந்த வாக்கு, இந்த வேதம். அவங்களுக்கு அந்த கர்மங்கிறது சட்டுன்னு பார்த்தீங்கன்னா கர்ம யஜ்ஞா பலம் சொர்க்கான்னு வரும். காரியம்ங்கிறது யஜ்ஞம், அது அதுவும் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் இங்க காரியம்ங்கிறது எதுனா வேதத்தினுடைய காரியம், அந்த யாகம் பண்ணுன்னு சொல்றதுல பலம்ங்கிறது சொர்க்கம், சரியா? அதான் உத்காத்தக பிரணவோ யாசாம் நியாயைஹி த்ரிபிஹி உதீரணம் கர்ம யஜ்ஞ பலம் ஸ்வர்கஹ தாசாம் துவம் பிரபவோ கிரா. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, துவம் பித்ருணாமபி பிதா தேவானாமபிச்ச தெய்வதம் பரதோபி பரஷ்சாபி விதாதா வேதசாமபி. நல்ல ஸ்லோகம் இது. சோ வந்து என்ன, இதுக்கப்புறம் ஆக்சுவலி சில ஸ்லோகம் சில புக்கில் வந்து துவாமாமனந்தி பிரகிருதிங்கிற அடுத்த ஸ்லோகம் முன்னாடி இருக்கு. இந்த ஸ்லோகம் 14th ஸ்லோகமா போட்டிருக்கா, 13th ஸ்லோகமா போட்டிருக்கா, 14th போட்டிருக்கா. பட் இங்க நம்ம நாராயண பண்டிதர் படி 12th ஸ்லோகம் இதுதான். துவம் பித்ருணாம் அபி பிதா தேவானாம், இதுல வந்து அன்மயம் பார்த்தீங்கன்னா பெருசா இல்ல. துவம் பித்ருணாம் அபி பிதா தேவானாம் அபிச்ச தெய்வதம் பரதோபி பரஷ்ச அசி வேதசாம் அபி விதாதா அசி. சரியா? நீ வந்து பித்ருணாம் அபி பிதா அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து பித்ருக்களுக்கெல்லாம் கூட பிதாவாக இருக்கின்றேள் அப்படின்னா, அந்த என்ன சொல்றது, அந்த இந்த தேவதைகளுக்கு கூட அக்னிஸ்வாத்தத ஆதீனாம் அபி அவளாம் பித்ரு பித்ரு தேவதைகள் அவளுக்கெல்லாம் கூட ஜனகஹ, சரியா? அத்தக தேஷாமபி தர்ப்பணியக இத்தியர்த்தக. சோ அவளுக்கு அந்த பித்ருணாமபி பிதா யாருன்னா நீ. அதுக்கப்புறம் தேவானாமபி தெய்வத்தம்னு சொல்லும் பொழுது சுரானாம், தேவானானா சுரர்கள், இந்திரன் முதலிய தேவர்கள், அவர்களுக்கும் தேவதா யாருன்னா நீ தான். அப்புறம் பரதக அபி உத்கிருஷ்டேபியக அபி பரக உத்கிருஷ்டக சி சர்வோத்தர, நீ தான் வந்து எல்லாத்துக்கும் அந்த பரதக அபி பரக, நீ சிரேஷ்டதமனா இருக்க. வேதசாம் அபி விதாதா, வேதசாம்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து சிருஷ்டிகர்த்திருணாம், அதாவது பிரம்மா வந்து ஒரு லெவல் வரைக்கும் சிருஷ்டி பண்ணுவார், அதுக்கப்புறம் நிறைய பிரஜாபதிகளை உண்டு பண்ணி அவளை சிருஷ்டி பண்ண வைப்பா, அவளும் இந்த உலகத்துக்கு வந்து சிருஷ்டிகர்த்தா தான். சோ அந்த மாதிரி இருக்கின்ற வேதசாம் அபி விதாதா யாருன்னா நீதான், புரியுறதா? அந்த மாதிரி எடுத்துக்கணும், சரியா இருக்கா? சோ துவம் பித்ருணாம் அபி பிதா, துவம் நீ, பித்ருணாம் அபி பித்ருக்கள்னு சொல்லப்படுற தேவ கூட்டங்கள் அவைகளுக்கும் பிதா அப்படின்னா மானனியாக இத்தர்த்தா, புரியுறதா? மரியாதைக்கு உட்பட்டவர்னு அர்த்தம். தேவானாம் அபி தேவர்களுக்கும் தேவதா யாருன்னா நீதான். பரதக அபி உயர்ந்த பொருள் யாவற்றிற்கும் என்ன அப்படின்னா பரக, நீதான் மேலானவராக இருக்கிறார். அசி வேதசாம் அபி, வேதசாம்ங்கிறது மரீச்சி முதலிய சிருஷ்டிகர்த்தாக்கள் அவளுக்கும் விதாதா படைத்தவராக யார் இருக்கீங்கன்னு நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மேல வந்து நம்ம நாராயண பண்டிதருனுடைய வியாக்கியானம் பார்த்துட்டு போலாம். உக்த பிரகார சித்தம் அஸ்ய சர்வோத்கர்ஷம் ஆகு. சோ மேல சொல்லப்பட்டதுல அவர் இன்னும் எப்படி சர்வோத்கர்ஷர், ஏன்னா வந்து பலவிதமா சொல்லிட்டு வந்தாச்சு, வேதத்துக்கு நீதான் ஆரிஜன், அப்புறம் நிரீஸ்வரன்னு சொல்லியாச்சு, இந்த மாதிரி நிறைய சொல்லியாச்சு, உன்னுடைய சிருஷ்டி உனக்கு தான் தெரியும்னு சொல்லியாச்சு. மேல மேல மேனா இது பிரம்மஸ்துதி, ஸ்துதி பண்ண பண்ண பண்ணதான் அவர் வருவார் வெள்ள ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இவாருடைய காரிய சபலமான மோனும் தேவர்களினுடைய காரியம். சோ அதனால மேல ஸ்துதி என்ன அப்படின்னா, துவம் பித்ருணாமபி பிதா அசி. சோ துவம் பித்ருணாமபி என்ன அப்படின்னா, பித்ருணாம் அப்படின்னா அக்னிஸ்வாத்தாதி அக்னிஸ்வாத்தாதி அக்னிஸ்வாத்தாதீனா, அக்னிஸ்வாத்தங்கிற தேவர்கள் அவர்கள் பித்ரு ரூபமாக இருக்கிற தேவர்கள் அவர்களுக்கும் யாரு அப்படின்னா நீதான் பிதா. அபிஷப்தா பித்ருணாம் புராண பிரசித்த சர்வோத்கர்ஷம் ஆக, அதாவது பித்ருணாம் அபி பிதா அப்படின்னா
பித்ருக்களே ரொம்ப வசதி. புராணத்துல பித்ருக்களுக்கு வசதியான ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கா. அதான் இங்க சொல்றார் அபிஷப்தம் பித்ருணாம் அபி அப்படிங்கறது எதுக்கு போட்டிருக்கா அப்படின்னா, அபிஷப்தா பித்ருணாம் பித்ருக்கள்ங்கிறது புராண பிரசித்த சர்வோத்கர்ஷம் ஆகும். அவளுக்கு புராணத்துல இருக்க அவளுக்கு ஒரு பிரசித்தத்துவம் இருக்கு. அப்படிப்பட்ட அவளுக்கே இவர் தான் தலைவர். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு இது சொல்றார், இஜ்யந்தே பிதரஹா தேவைஹி சுரேந்திராதிபிகி அப்யுத இத்யுக்தத்வாது. சோ வந்து என்ன அப்படின்னா, நீ வந்து என்ன அப்படின்னா, தேவைஹி சுரேந்திராதிபிகி தேவைஹி பிதரஹ இஜ்யந்தே. சோ சுரேந்திரன் முதலிய தேவர்களால கூட இந்த பித்ருக்கள், இப்ப மேல சொன்னோமே பித்ருணாம் அபி, அந்த பித்ருக்கள்ங்கிறது தேவர் வர்ஷிப். சோ வந்து தேவர்களே அவளை வர்ஷிப் பண்ணிருக்கா, அந்த இவாளுக்கு நீ ஒண்ணு மேல இருக்க. அதுக்கப்புறம் பிதா அப்படின்னா என்ன அப்படின்னா, மானனியோ அசி மரியாதைக்கு உட்பட்டவராக இருக்கின்றாய். அதுக்கப்புறம் தேவாதிபதித்வம் அப்படி ஆகும். ஃபர்ஸ்ட் பித்ரு அதிபதி சொல்லியாச்சு. அடுத்தது வந்து தேவாதிபதித்வம் என்ன அப்படின்னா, துவம் தேவானாம் அபி தெய்வத்தம் அசி, தேவர்களுக்கும் கூட நீ தெய்வமாக இருக்கிறாய். எப்படி அப்படின்னா, இந்திராதி தேவானாம் அபி அதீஸ்வரக அசி, இந்திரன் முதலிய தேவர்கள் இருக்காள அஷ்டதிக்கு பாலகர்கள், அவ எல்லாருக்கும் என்ன அப்படின்னா நீதான் அதீஸ்வரனாக இருக்கிறாய். கர்மகாண்டே எஷ்டவியதையா பிரசித்தானாம் பித்ரு தேவ கணானாம் அபி துவமேவ பதி பதி. அர்த்தக கர்மகாண்டே அப்படின்னா, கர்மகாண்டத்துல நம்ம பண்ற நித்திய காரியங்கள், நைமித்திக காரியங்கள், அதுக்கு நம்ம பண்ற சிராத்த காரியங்கள் எல்லாத்துலயும் பித்ரு தேவத்தையும் கூப்பிடுறோம், இந்த தேவர்களையும் கூப்பிடுறோம். ஒரு ஹோமம் பண்ணும் பொழுது இப்படி இப்படின்னு ஒரு நாலு கிராஸ் போடுறாளோனோ, இந்திரனுக்கு வருணனுக்கு யமனுக்கு யமஸ்தானம் அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி இருக்கின்ற தேவகணங்கள், அப்புறம் பித்ருகணங்கள்னு இருக்கு அவா. சோ கர்மகாண்டே எஷ்டவியதையா பிரசித்தானாம், கர்மகாண்டத்துல யார குறிச்சு யாகம் பண்ணணும்னு பாப்புலராக இருக்கின்ற பிரசித்தமாக இருக்கின்ற பித்ரு தேவகணானாம் அபி, பித்ருகணங்கள் தேவகணங்கள் ரெண்டுமே இருக்கு இல்லையா, அந்த தேவகணானாம் அபி துவமேவ பதிஹி இத்யர்த்தஹ, நீதான் தலைவர். சரியா இருக்கா? அதுக்கப்புறம் ஏஷாமபி அதிபதித்துவே ஹேதும் ஆகு, மேலும் அதுக்கு அதிபதித்துவே எப்படி அப்படின்னா, தொம் பரதஹ அபி பரஹச அசி, பரனை விட பரன் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரபஞ்ச உத்தீர்ணாத்து மாயா சபலாத்து புருஷாத்து அபி பரஹ பரம் ஆத்மைவ அசி. இந்த இடத்துல பரம் ஆத்மைவ பரமாத்மா ஏவ அசின்னு சொல்லும் பொழுது சுத்த பிரம்ம சைத்தன்ய சுரூபமா சொல்ற. சரியா? சோ பிரபஞ்ச உத்தீர்ணாத்து என்ன சொல்லணும் அப்படின்னா, பிரபஞ்சகா உத்தீர்ணகா எஸ்மாத்து, புரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்ச உத்தீர்ணாத்து அப்படின்னா மாயா சபலாத்து புருஷாத்து, பிரபஞ்சகா உத்தீர்ணகா எஸ்மாத்து மாயா சபலாத்து புருஷாத்து, அந்த புருஷனை விட பரக பரமாத்மா அசி. புரியுறதா? சோ வந்து அந்த சுத்த பிரம்ம சைத்தன்யம் மாயா பிரதிபலித்த சைத்தன்யமா இருக்கும்போது ஜகத்துக்கு சிருஷ்டியா இருப்பா, அந்த புருஷனை விட நீ பரகா பரமாத்மா அசி, அதை விட மேலோங்கி இருக்க. புரியுறதா? அடுத்தது வந்து பிரகிருதி புருஷம்னு சாங்கிய தத்துவம் அடுத்த ஸ்லோகத்துல வரப்போறது, அதுக்கு பூர்வ பீட்டிகையா இங்க புருஷம்ங்கிறத போடுற. புரியுறதா உங்களுக்கு? மாயா சபலாத்து, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்ச உத்தீர்ணம்ங்கிறது என்ன அப்படின்னா, வந்ததுன்னு அர்த்தம். எதுல இருந்து? பிரபஞ்ச உத்தீர்ணாத்து மாயா சபலாத்து பராத்து புருஷா தபி பரக புருஷோ அசித்வம். புரியுறதா? அந்த பரமாத்மா அசித்வம், வேதத்துக்கும் விதாத்தா யாரு அப்படின்னா நீதான். வேதசாமபி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜகத் சர்க்க கிருதாம் மரிச்சியாதீனாம் அபி விதாதா சிரஷ்டா அசி. இவர் வந்து முன் சிருஷ்டா, அதுக்கப்புறம் பிரஜாபதிகளை தோன்றுவிச்சு
பல ஜீவராசிகளை தோன்ற வைக்கிறாரோனோ உலகத்துல, இத்தனை பிரஜாபதிகளை உண்டு பண்ணிட்டு அவ கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு பிறக்கிற குழந்தைகள் அப்படியே வந்து அந்த ஜகத்து உற்பத்தி ஆயிண்டே இருக்கு இல்லையா. சோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தா யாருன்னா நீதான். அத வந்து மாயா சபலத்திற்கு இல்ல சாரி அந்த புருஷாத்த பின் போடுற இவர் வந்து அந்த புருஷாத்துங்கிறது வந்து எப்படி புருஷத்துக்கும் பரம் எப்படி வரும் எதுக்கு புரியல. மாயா சபலாத்து புருஷாத்துன்னு சொல்லும் பொழுது மாயையினுடைய சம்பந்தமா சம்பந்தத்தோட இருக்கும் பொழுதுதான் அவர் ஜகத்துக்கு உற்பாதன காரணமா ஆறார் இல்லையா. சொல்ற அந்த புருஷத்துக்கும் இல்ல, அது அடுத்த ஸ்லோகத்துக்கு வருது. இந்த ஸ்லோகத்துல நீங்க இந்த இடத்துல அதெல்லாம் சொல்றாங்க, இந்த இடத்துல வந்து வியாக்கியானத்துல அவ்வளவுதான். இந்த இடத்துல நம்ம புருஷக வந்து சுப்ரீம் பிரம்மன் எடுத்துக்க முடியாது. ஆமா ஆமா ஆமா, அதான் பரமாத்மான்னு சொல்லிட்டாரு. தொம் பரமாத்மா அந்த புருஷாதபி பரமாத்மா இதுதான் வந்து இந்த அடுத்தது வந்து என்ன அப்படின்னா வேதசாம் ஜகத் சர்க்க கிருதாம் மரிச்சியாதீனாம் அபி விதாதா சிரஷ்டா அசி. சோ வேதசாம் அப்படின்னா இஸ் ஈக்வல் டு ஜகத் சர்க்க கிருதாம் மரிச்சியாதீனாம். ஜகத்தினுடைய சர்க்கம்னா சிருஷ்டி, அதுக்கு காரணபூதமாக இருக்கின்ற மரிச்சியாதீனாம் சஷ்டியில இருக்க எல்லாம். விதாதா சிரஷ்டா அசி, விதாதா இஸ் ஈக்வல் டு சிரஷ்டா சரியா. பக்ஷதி ச மரிச்சியாதீனாம் ஜகதேக ஜகத் ஏகதே ஜகத் ஏகதேச கர்த்திருவம் சர்க்கசேஷ விதாயித்வாது இத்தியத்ர. சோ வந்து என்ன வக்ஷதிச்ச மரிச்சியாதீனாம் ஜகதேக ஏகதேச கர்த்திருவம் அப்படின்னா ஒரு பகுதி வந்து இந்த மரிச்சி முதலிய இவர்கள் வந்து ஜகத்தை சிருஷ்டி பண்ணா. அதனுடைய ரெஃபரன்ஸ் வந்து என்னன்னா இங்கேயே வந்து ஆறாவது சர்க்கத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல இருக்கு, ஒன்பதாவது ஸ்லோகத்துல இருக்கு. சர்க்கசேஷ பிரணயநாத் விஸ்வயோனேகே அனந்தரம் புராதனாக புறாவத்பிஹி தாத்தாரக இது கீர்த்திதாக. சோ விஸ்வயோனேகே உலகின் உற்பத்திக்கு காரணமான பிரம்மதேவருக்கு அனந்தரம் பிறகு சர்க்கசேஷ பிரணயநாது எஞ்சி உள்ள மீதி உள்ள படைப்பு வேலையை வந்து செய்யறதுனால புறாவித்பிஹி புறாவித்பிஹி அப்படின்னா வியாசர் முதலிய அந்த புராணம் அறிந்த அவர்களினால் பெரியோர்களினால் புராதனாக பழமையான தாதாரக பிரம்மதேவர்கள் இது என கீர்த்திதாகா. சோ இந்த மரிச்சியாதி என்ன அப்படின்னா இவாளையும் சிருஷ்டிகர்த்தாவா வியாசர் முதலியவர்கள் அங்கீகாரம் பண்ணிட்டு இருக்கான்னு இதனுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய ரெஃபரன்ஸ் பின்னாடி ஆறாவது சர்க்கத்துல சொல்றார் காளிதாஸ். புரியுதா உங்களுக்கு? இந்த பரா அர்த்தாங்கிறது இந்திரியேபியா பராகி அர்த்தாக அர்த்தேபியஸ்ச பரம் மனஹ மனசகச்ச பரா புத்திஹி ஆத்மா மகான் ஸ்ததஹ பகவதா பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷப்பரஹ புருஷாத் ந பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராத். இந்த ஸ்லோகம் வந்து ஒரு ரெஃபரன்ஸிங் சரியா, அதுதான். இதோட நான் நிறுத்திக்கிறேன், ஏன்னா அடுத்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு வந்து பெருசா போறது வியாக்கியானமே. அடுத்த ஸ்லோகம் அதுக்கு அடுத்த ஸ்லோகம், சோ அது ரெண்டுத்தையுமே அடுத்த கிளாஸ்ல படிச்சுட்டும் கடைசியா ஒரு ஸ்லோகத்தை முடிச்சு வச்சுட்டு இது இந்த ஸ்துதிய வச்சுட்டு தேவர்கள் ஸ்துதி பண்ணா அப்படிங்கறதோட பிரம்மஸ்துதி முடிஞ்சிடும். குமாரசம் என்ன கமெண்ட்ரிமா யாருமே